நம்ம கனெக்டிங் நேயர்கள் அதுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸ் அல்டிமேட்ல ஏஞ்சல்ஸ் விசஸ் டீமான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா டாஸ்க்கு. இந்த டாஸ்க் என்னைக்கு வந்துச்சோ கருமோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா சண்டை தான் வந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். முத நாளே என்ன டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் யாரு, உங்களோட டீமன் யாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது பாலா சொன்ன விஷயம் வீட்டை தாண்டி வெளியில் பயங்கர பிரச்சனையாச்சு இல்லையா சனத்து கூட. அந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பத்தை வச்சுட்டு போக அபிராமியும் நிரூப்பும் விளையாட ஆரம்பிக்க அது தேவையில்லாமல் ஜூலிக்கும் பாலாவுக்கும் பயங்கர சண்டே ஆயிடுச்சு. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களால அன்றைக்கி போயிருந்துச்சு. இந்த மாதிரியான நிலையில் இன்றைக்கி கொஞ்சம் டாஸ்க் மாறிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் ஏஞ்சலாக இருந்தவங்களாம் டீமன் ஆகும், டீமன் இருந்தவங்களாம் ஏஞ்சல் ஆகும் அப்படின்னு மாறணும்னு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பாலாவோட டீம் வந்து டீமன்ஸ்லேருந்து ஏஞ்சலாக மாறியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் பாலா எது ஒன்றுனாலும் அது அப்படியே திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட்டாக பண்ணுவார் அப்படின்னு. பாலா டீமில் இருந்தபோது வந்துட்டு பயங்கர அட்ராசிட்டி பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பழி தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலா வந்துட்டு அப்படியே டீமன்ஸை ஆப்படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமி பொசுக்குன்னு நிரூப்புக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் டாஸ்க்குக்கு தான் பண்ணுறாங்களா இல்லை பேசி வச்சு பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் எக்ஸு வேறு. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சரிப்பட்டு வரலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஜாலராக அடிக்கிறாப்பில் இவங்க ரெண்டு பேர்த்த கோத்து விட்டே எதா பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் நல்லா வியூஸ் போகுதுப்பா அப்படின்னு பிக் பாஸ்க்கு புரிஞ்சு போச்சு போல். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா மிங்கில் ஆக்கிவிட்டு விளாண்டுட்டுருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி பாலா வந்துட்டு செம்ம செய் செஞ்சிட்டாரு. அபிராமி வந்து நான் வந்து வெஜிடேரியன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சொல்ல வந்து முட்டையெல்லாம் கலக்கி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அனிதா என்னடா பாவம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி அனிதாவை வந்து வெளியிலேருந்து ஒரு பக்கெட் எடுத்து வந்து அதில் முட்டை கண்டிஷனர் அது இதுன்னு போட்டு மேலே ஊற்றிட்டாங்க. ஸோ பாலாவோட டீம் பயங்கரமாக ரிவெஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. பாலா இவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்டு கிடக்கிறானே, அவன் டீமை எப்படியாவது நம்ம வந்து செதைச்சு பண்ணோம், அதுக்கு ஏதாவது யோசிங்கடா அப்படின்னா, இந்த ஏஞ்சல்ஸ் டீம்லேருந்து மாறினா டீமன்ஸ் டீம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒன்றுமே யோசிக்க மாட்டேன்றாங்க. எல்லாரும் அங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதில் நிரூப்பும் அபிராமியும் பார்த்தீங்கன்னா பழைய கதையை பேசிகிட்டு இருப்பாங்க போல். ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா செம்ம மொக்கையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பாலா டீம் பயங்கரமாக ரிவேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. டீமன்ஸ் டீமில் உருப்படியாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்னேகன் இன்னொன்று தாமரை. அவங்க ரெண்டு பேரும் கெட்டப் போடாமே டீமன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. கெட்டப் போட்டால் யோசிச்சு பாருங்கள். ஸோ சும்மா அல்டிமேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே இன்றைக்கி நடந்ததில் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி நிரூப்புக்கு முத்தம் கொடுத்தது தான். இது வந்து டாஸ்க்கா இல்லை என்னத்துக்கு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் பாலா ரிவேஞ்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்போ அது வந்து பொசுக்குன்னு முத்தம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. முத்தம் கொடுக்குற ஸ்பெஷலிஸ்ட் இருந்திருந்தாவது அவர் இதை வந்து வேறு மாதிரி பேசி கொண்டு போயிருப்பார். ஆனால் அவரும் போயிட்டார். அதுக்காக சலைச்சவர் இல்லை வந்தவரெலாம் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம், நம்ம சிம்பு தான். ஸோ சிம்பு உள்ளே வர வாரமே பார்த்தீங்கன்னா இவங்க முத்தம் டாஸ்க்கு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிம்பு அவரோட பாணியில் அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அபிராமி நிரூப்புக்கு முத்தம் கொடுத்தது அண்ட் சிம்பு இதை எப்படி கேட்க போகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் ஏன் கூட அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மற்றும் பிக் பாஸ் அப்டேட்லாம் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, உடனே நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுவரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.